ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நடைபெற்ற 45 பொது தேர்வுலையும் அதிகபட்சமாக 5 மார்க் வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து என்ன நம்ம பார்க்க போகிறது, அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள். இந்த டாப்பிக்கில் 5 மார்க் வரைக்கும் கொஸ்டின் கேட்குறதுனால இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காந்திய கவிஞர் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் நாமக்கல் கவிஞர். சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் வேங்கட ராஜுலு ரெட்டியார். சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் வேங்கட ராஜுலு ரெட்டியார். உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் மு வரதராசனார். உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் மு வரதராசனார். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்பு சிவஞானம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்பு சிவஞானம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். தமிழ்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக. தமிழ்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக. வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். கிறித்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் ஹெச்ஏ கிருட்டினப்பிள்ளை. கிறித்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் ஹெச்ஏ கிருட்டினப்பிள்ளை. தனது கல்லறையில் தன்னை ஓர் தமிழ் மாணாக்கன் என எழுத சொன்னவர் ஜி யு போப். தனது கல்லறையில் தன்னை ஓர் தமிழ் மாணாக்கன் என எழுத சொன்னவர் ஜி யு போப். ஆசுகவி என்று அழைக்கப்படுபவர் காலமேக புலவர். ஆசுகவி என்று அழைக்கப்படுபவர் காலமேக புலவர். எழுத்துக்கு இளம்பூரணார், சொல்லுக்கு சேனாவரையார். எழுத்துக்கு இளம்பூரணார், சொல்லுக்கு சேனாவரையார். உச்சிமேல் புலவர் கொல் என்று அழைக்கப்படுபவர் நச்சினார் கிணியர். உச்சிமேல் புலவர் கொல் என்று அழைக்கப்படுபவர் நச்சினார் கிணியர். தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் நம்பியார் நம்பி. தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் நம்பியார் நம்பி. புதின பேரரசு என்று அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன். புதின பேரரசு என்று அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன். ஏலிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் தியாகராய பாகவதர். ஏலிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் தியாகராய பாகவதர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த வீடியோலேருந்து உங்களுக்கு சில பயிற்சி கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிறித்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிறித்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? லாஸ்ட் க்வெஸ்சன், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டடி ஈஸி டு அச்சீவ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.